இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. வணக்கம், வெங்கட் சுபா டூரிங் டாக்கீஸ் களத்தில் சந்திப்போம். இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற ரெண்டு மூணு படத்தில் முக்கியமான படம் ஆர்பி சௌத்ரியோட ப்ரொடக்ஷன். வாங்க படம் எப்படின்னு பார்க்கலாம். களத்தில் சந்திப்போம் தயாராகி ரொம்ப நாள் ஆச்சு. கொரோனாவில் பாதிக்கப்பட்ட படங்கள் அதுவும் ஒன்று, தேட்டருக்கு வருதா ஓடிடி வருதான்னு மட்டும் இழுத்து 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 கடைசியில் தேட்டருக்குன்னு டிசைட் பண்ணிட்டார் சௌத்ரி. அதே மாதிரி போன வாரமே வரணும், கபடதாரியோட சேர்ந்து ரெண்டு படமாக வரவானான்ட்டு தனியாக வருவோன்ட்டு தனியாக வந்திருக்காரு. அதனால் கொஞ்சம் நிறைய தேட்டர்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு, நிறைய ஆடியன்ஸும் நிறைய ஸ்க்ரீனும் வரணும். இந்த படம் வந்து ஓடிடியாக தேட்டராங்கிறதுல வந்து இழுத்துக்கிட்டே போய் கடைசியில் ஆர்பி சௌத்ரி வந்து தேட்டருக்குன்னு டிசைட் பண்ணிட்டார். இன்ஃபேக்ட் போன வாரமே வரணும், பட் கபடதாரியோட சேர்ந்து வர வேண்டாம் அப்படின்ட்டு தனியாக வருவோன்னு இந்த வாரம் வந்திருக்காரு. அதனால் நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடச்சிருக்கு, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, படம் வந்து இரண்டு நண்பர்கள் சம்மந்தப்பட்ட கதை. நண்பர்கள் சம்மந்தப்பட்ட உனக்காக நான்லேருந்து பார்த்துட்ருக்குறோம். ஒரு டைப்பாக தான் வர முடியும், ரெண்டு பேருமே ஒருத்தர் பணக்காரர் ஒருத்தர் ஏழை, ஒருத்தர் இந்த வர்க்கம் இன்னொரு அடுத்த வர்க்கம், இந்த ஜாதி அந்த ஜாதி மதம் இப்படி தான் மாற்றம் இருக்கும் இல்லையா. அதே போல் இதுலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருடைய குணாதிசயங்கள் வேறு, ஒருத்தன் டிஃபென்ஸு ஒருத்தன் அஃபென்ஸு. ஸோ ரெண்டு கேரக்டர் கிடைக்குது, அந்த டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்றத வச்சு கதையை ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கதையில் வரும்போது என்ன ஆபத்து வரும்னா, ரெண்டு பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரிஞ்சு சோகப்பாட்டு பாடி அப்புறம் கடைசியில் கிளைமேக்ஸில் சேர்றதுன்னு வரும். அது இப்படி இல்லை, இது அப்படி இல்லை. என்ன இருக்குன்னா வானத்தை போல மாதிரி த்ரோட் பாசிட்டிவாகவே இருக்குது. எந்த இடத்துலையும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பங்கம் வராத ஒரு சீன்ஸு, ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு கொடுக்காத கேரக்டரைசேஷன், அது இந்த படத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னே சொல்லலாம். இவன் வந்து அந்த டைப் ஆஃப் கதை பழசுனாலும் அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து புதுசாக இருக்குது. ரெண்டு ஹீரோன்னு சொல்லிட்டுருக்கேன் இல்லையா, ஆக்சுவலாக தவிர இன்னொரு நாலு ஹீரோ இருக்காங்க இந்த படத்தில். யுவன் சங்கர் ராஜா அதில் முக்கியமான ஹீரோ, சாங்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு அங்கே நல்லாயிருக்கு. யுவன் சங்கர் ராஜாவில் முக்கியமான ஹீரோ, கேட்கறதுக்கு எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கு, ரீ ரெக்கார்டிங் பிரமாதமாக இருக்குது. அடுத்த ஹீரோ வந்து பார்க்கறதுக்காக இருக்கிற அபிநந்தனுடைய கேமரா. நிஜமாகவே காரைக்குடி எவ்வளோ வளர்ந்துருக்குன்றதுலாம் இப்போ தெரியுது. காரைக்குடி நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டுருக்கோம் சினிமாவில், இப்போ பார்த்தா காரைக்குடியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இவருடைய கேமரா ஆங்கிள் இன்னும் புதுசாக இருக்குது. ஸோ காரைக்குடி பிரமாதமாக எடுத்திருக்காரு. குத்தாலம் சீன்ஸ் ரொம்ப நல்லா பிக்சரைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்த ஹீரோ வந்து தினேஷ் எடிட்டிங். இந்த படத்தில் வந்து கபடின்னு ஒரு களம் இருக்குது, நட்புன்னு ஒரு களம் இருக்குது, காதல்னு ஒரு களம் இருக்குது. இந்த மூணுத்தையும் சேர்க்குறது வந்து அழகாக சேர்த்துருக்காங்க. எஸ்பெஷலி ஃபைட்டிங் சீன்ஸில் வந்து கபடியும் ஃபைட்டிங் கட் பண்ணி கட் பண்ணி போட்டதில் டைரக்டர் எடிட்டர் சேர்ந்து அதகளை படுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் அதனால் கொஞ்சம் லைவ்லியாக இருக்குது. அண்ட் அதனால் நம்ம நாலாவது ஹீரோன்னு சொல்கிறது அசோக். அசோக்ன்ற ஒரு அந்த பேனாவை எடுத்து இந்த டயலாக் எதுனா இந்த படமே இல்லைன்னு சொல்லிடலாம். அந்தளவுக்கு அந்த வசனகத்தாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ரொம்ப லைவ்லியான டயலாகு, டைரக்டர் வந்து அந்த லைவ்லி வந்து அவ்வளோ டைமிங்கில் எடுத்திருக்காரு. ஜீவா வந்து ராஜேஷோட கலந்தப்பறம் ஒரு காமெடி கலந்து ஒரு டைமிங் வருது இல்லையா, அது அவருடைய முத்திரையாக இருந்தது. பட் அருள்நிதி அந்த மாதிரி ஒரு முத்திரையில் போட முடியல. அருள்நிதி ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு டைமிங்கில் பேசுகிறாரு, ரொம்ப நல்லா பண்ணிக்கிறார். இந்த படத்தையும் அருள்நிதி தனியாக தெரிகிறார். ஃபஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோன்னு கிடையாது, ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். இருந்தாலும் அருள்நிதி ஒரு 2% எக்ஸ்ட்ராவே தெரிகிறார். அதனால் அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் எப்பவுமே நல்லவன் கெட்டவன் இல்லை கெட்டவன் ஜெயிக்குன்ற மாதிரி, அவன் ஃபுல்லாகவே கேரக்டர் டிஃபென்ஸு, ஜீவாது அஃபென்ஸ். அஃபென்ஸ் கேரக்டர் தான் மக்களுக்கு பிடிக்கும், அதை நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அந்த ரெண்டு பேருக்கு உண்டான சீன்ஸ் தான் இந்த படத்தில் கொஞ்சம் புதுசாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோயின்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மூணு சீரியல் ஹீரோயின்ஸ் இருக்காங்க, வந்துட்டு போகிறாங்கன்னு தான் சொல்லணும். அதை தவிர கதையில் பெரிய இது இல்லை. படத்தை ஓரளவு குறையே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது. லென்த்து குறைச்சிருக்கலான்றது எல்லா படத்துக்கும் இருக்கிற இதே குறை. ஏன்னா இப்போ ரெண்டு மணி நேரம் படம் பார்க்க முடியல இப்போல்லாம், இது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கும்னு தோணுது. அண்ட் சாங்ஸ் வந்து அங்கே எடுபடுற அளவுக்கு வெளியில் வந்தால் ஞாபகம் வச்சுக்க முடியலங்கிறது ஒரு இதுவாக இருக்குது. இதெல்லாம் மீறிட்டு படம் வந்து கூட்டம் குறைவாக இருக்குது. விஜய் படத்துக்கோ அஜித் படத்துக்கோ வர்ற மாதிரி வரலை. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து கூட்டம் கம்மியாக இருக்குது, அது மைனஸ். ப்ளஸ் என்னென்னா வந்த கூட்டம் என்ஜாய் பண்ணுறாங்கன்றது ப்ளஸ்ஸு. பார்க்கலாம் படம் எப்படி போகுது. வணக்கம், வெங்கட் சுபா டூரிங் டாக்கீஸ். ஃபார் அ சேஞ்ச் நம்ம ஒரு தெலுங்கு படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். படத்தோட பேர் ஜாம்பி ரெட்டி. சமரசிம்மா ரெட்டிலாம் பார்த்துட்டு இருந்த தெலுங்கு ஃபீல்டில் ஜாம்பி ரெட்டின்னு ஒரு டைட்டில் தான் என்ன நேராக தேட்டருக்கு கொண்டு போய் வைத்தது. அந்த தேட்டருக்கு போய் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அலசி பார்த்தா அந்த டேரக்டர் முன்னாடி ஒரு ரெண்டு படம் எடுத்திருக்காரு, ஒரு படம் கல்கி இன்னொரு படம் ஆன். அந்த ரெண்டு ஸ்க்ரீன் பிளேயும் ரெண்டு சினாப்சிஸையும் படித்தாலே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பரவாயில்லையே, இந்த ஜாம்பி ரெட்டிங்கிற பேருக்கு வந்தோம், அடுத்து இந்த டைரக்டருக்காக வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு வழக்கம் போல் தமிழ்நாடுங்கிறனாலையும் நியூ ஃபேஸ் நடித்த படங்கிறனாலையும் கூட்டம் இல்லை. நாங்கள் ஒரு 10 பேர் இன்னும் படம் ஆரம்பிக்கலை, உட்காந்து அப்படியே பார்த்துட்ருக்கோம். இன்னும் ஜாம்பி ரெட்டின்னு அப்படி சினாப்சிஸ் புரட்டிகிட்டு இருந்தால் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனால் இது இப்படிப்பட்ட படமாக இருக்குது, இப்படி தான் யோசிக்கிறாங்களான்ற அளவு ஆகிப்போச்சு. ஸோ படம் ஸ்டார்ட் ஆச்சு. படம் ஸ்டார்ட் ஆனோடனே முதல் 10 நிமிஷம் பலார் நிறையிற மாதிரி அவ்வளோ புதுசு, அதாவது இப்படி தான் யோசிக்கிறாங்களான்ற மாதிரி ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸு. வேறு மாதிரி படம் நம்ம சொல்லிட்டுருக்கோம் இல்லையா, புது கதை எடுக்க முடியாது, புதுசாக ஒரு கதை பண்ண முடியாதுன்னு. இவன் வேறு ஜாம்பி ரெட்டின்னு வச்சுருக்காங்க, என்ன பெருசாக வந்துட போதுன்னு பார்த்தா ஜாம்பிங்கிற டைட்டிலில் வச்சுக்கிட்டு ரெட்டி எங்கடா பிடிச்சான்னு பார்த்து ஒரு 10 நிமிஷம் கொரோனா வச்சு அப்படின்னு நவுத்திக்கிட்டே வராங்க. ஓ, கொரோனா லாக்டவுன் பீரியடில் நடக்கிற கதை. சரி, இப்போ தான் நிலம் கொரோனா லாக்டவுன் சிறுகதையிலேருந்து துறக்கிறது வரைக்கும் எழுதுகிறாங்களே. ஸோ அதில் ஒரு கதை தானேன்னு பார்த்தா கொரோனாவுக்கு வேக்சின் அப்படின்னு
ஒரு கண்டுபிடிக்கிற விஞ்ஞானின்னு ஒரு கதை. சரி, கொரோனாக்கு வேக்சின் புதுசாக தானே இருக்கணும், அப்படி உட்காந்து அந்த வேக்சின் வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் அது போட்டால் மனிதர்கள் ஜாம்பி ஆகிறாங்கன்றத ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறார். அந்த சயின்டிஸ்ட் உடனடியாக அந்த ஜாம்பியை மறுபடியும் மனிதனாக்கிற மருந்து எங்கே இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறார். அவரே கண்டுபிடிச்சார்ன்றத கிளைமேக்ஸ் சொல்கிறோம், நம்ம ரிவ்யூக்காக சொல்லிடுறோம். தமிழ்நாட்டில் புதுசாக இந்த படங்களை பார்க்க என்கரேஜ் பண்ணுங்கிறதுக்காக சொல்கிறோம். அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இப்போ அப்பாவியாக ஒரு ஹீரோ, ஒரு கல்யாணத்துக்கு ஹீரோட கேரக்டரைசேஷனே புதுசு. அவங்க அப்பா அவனை கேமர்ம்பார், ஐயோ நான் கேம் டிசைனரப்பா அவனுக்கு புரியலை அப்படின்பாரு. ஸோ ஒரு கேம் டிசைனர் வந்து ஹீரோ, அவங்க சின்ன கம்பெனி, அவங்க புதுசாக ஒரு கேமை லான்ச் பண்ணி அதை பல மில்லியன் வியூ போய் வேர்ல்டு லெவலில் பேர் வாங்கணும்னு நினைக்கும் போது லான்ச் பண்ணிவிட்டு அதற்கு டீமில் ஒரு ஆள் வந்து கல்யாணத்துக்காக போயிடுறாரு. பட் லான்ச் பண்ண கேம் வந்து ஸ்ட்ரக்கே நிற்குது, அது இப்படியே கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு அந்த மாப்பிள்ளையாக போன அந்த பையனை தான் பிடிக்கணும், அந்த கல்யாணத்துக்கு போய் அங்கே எப்படியாக இருந்து வாங்கிட்டு வந்துடலாம் ஒரு அவனை ஒர்க் பண்ண வச்சுட்டு அந்த வில்லேஜுக்கு போகிறாங்க. அந்த வில்லேஜுக்கு போகும்போது வழக்கமான தெலுங்கு சினிமா வந்து உள்ளே நிற்குது. நீ ரெட்டி, நான் ரெட்டி, இது அறிவாள், அது அறிவாள், ப ரத்தம், பழி, மீசை, இதெல்லாம் எல்லா விதமான ஒரு டிப்பிக்கல் ஒரு அனந்தபூர் வில்லேஜ் இருக்கு இல்லையா, அவனுடைய பழமையான ஒரு வில்லேஜ், அந்த மாதிரி வில்லேஜ், அப்படி ஒரு சண்டை, ஆஹா வந்துட்டான்டா தெலுங்கு படத்துக்கு அப்படின்னு நினைக்கும்போது அங்கே முளைக்குது இந்த ஜாம்பி பிரச்சனை. திடீர்னு பார்த்தா கல்யாண மண்டபத்துக்குள்ளே டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் ஜாம்பியாக, ஹீரோ எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு ஜாம்பிக்கும் மருந்து கண்டுபிடிச்சி ஜாம்பியில் அஃபெக்ட் ஆனவங்களையும் காப்பாற்றி அவன் பர்பஸையும் சால்வ் பண்ணி அவன் கேமராவும் பேர் வாங்கி அதுக்கு மத்தியில் அந்த ஹீரோட அப்பாவுக்கு அந்த வில்லேஜுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு கதை பண்ணி இதுக்கு மத்தியில் எப்படா மாற்றுறதுன்னு போது எப்போவுமே வேறு வழி இல்லையா. சினிமா ஆட்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்கலையே அங்கெல்லாம் கடவுள் அல்லது விதி அல்லது ஜாதகத்தை போட்டுருவாங்கள்ல, அதன்படி கடவுள் மேலே பழியை போட்டு கடவுள் அதுக்கு மருந்து கொடுத்தாரான்னு ஒரு கிளைமேக்ஸை பண்ணி அந்த கிளைமேக்ஸ் எவ்வளோ உண்டோ அது ரெடியாக பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் கன்னங்களாக பண்ணிட்டாங்க. பட் எக்ஸ்ட்ராடனரி மியூசிக், பிரமாதமான டேக்கிங், புது பசங்க, டைமிங்ஸ், காமெடி பிரமாதமாக எடுத்து விட்டாங்க. நிஜமாகவே அந்த வில்லேஜுக்கு போன ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு நிமிஷம் என்னடா நினைக்கும்போது இன்ட்ரோலேருந்து படம் தூக்கி, அஃப்கோர்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது லாஜிக்கெலாம் பார்க்கக்கூடாது, மேஜிக் தான் இது. கோவிலுக்கு போய் கிளைமேக்ஸ், கோவிலில் வந்து சாமிக்கிட்ட வந்து எல்லாம் முடிஞ்சு கிடிஞ்சு சரியாகி ஹாப்பியாக வந்து ஐயோ பப்ஜி பேன் பண்ணிட்டாங்களாமேனு ஒரு ஹீரோயின் கவலைப்பட, பப்ஜிலாம் கவலைப்படாத, என்கிட்ட புது கேம் இருக்குன்னா என்னென்னு கேட்கலாம். ஜாம்பி ரெட்டின்னு டைட்டில் அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, புது கேம் லான்ச் ஆகுது, படம் முடியுது. ப்ளீஸ் கோ அண்ட் சீ த டெவில், என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வழக்கமான டூயட்டே கிடையாது படத்தில், வழக்கமான டப்பாங்குத்து பாட்டு கிடையாது, ஆனால் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது மியூசிக்கு. நம்ம பார்க்காத மியூசிக், பார்க்காத கேமரா, பார்க்காத சுச்சுவேஷன்ஸ், அழகாக இருக்குது. புது ஹீரோ, யங் ஹீரோ, பிரமாதமாக இருக்கான். எந்த தியேட்டரில் கிடைக்குதுன்னு போய் நேராக போய் பாருங்கள், யூ வில் என்ஜாய் இட். என்ன ஸ்க்ரீனில் வந்து சப்டைட்டில் போடலை, ஸோ தெலுங்கு தெரிஞ்சவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணலாம், ஏன்னா அவ்வளோ கட் ஜோக்ஸ் இருக்குது. தெலுங்கு தெரியாதவங்க டெக்னாலஜிக்காகவும் புது கதைக்காகவும் பார்க்கலாம். ப்ளீஸ் வாட்ச். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.